நேற்று தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி தமிழகத்தில் இதுவரை 444 கொரோனா இறப்புகளை இந்த அதிமுக அரசு மறைத்து வந்தது அம்பலமாகியுள்ளது. இதை நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனும் ஒப்புக்கொண்டனர். இதுபோல் நடப்பது முதல் முறையா என்று பார்த்தால் இல்லை. முன்பே இதுபோல 236 அப்பாவி மக்களின் கொரோனா இறப்பை இந்த அரசு மறைத்ததை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் June 14 அன்று நடந்த காணொலி செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பினார். மே மாதம் 28 நிகழ்ந்த மரணம் 3 வாரம் கழிச்சு June 7 அரசின் செய்தி குறிப்பில் வெளியிடப்படுகிறது. அதை தொடர்ந்து 24 மே முதல் June 7 வரை நிகழ்ந்த 7 மரணங்கள் நேற்றைய முன்தின செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு மரணத்தை பதிவு செய்ய சென்னை மாநகராட்சி 21 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் இதுபோன்ற கொரோனா காலத்தின் மரணங்களை வெளியிட ஏன் தாமதம்? மரணங்கள் பற்றிய தகவல்களே இல்லாமல் அரசு எப்படி நோய் தடுப்பு நடவடிக்கை குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கிறது? ஆனால் இதற்கு பதிலளித்த முதல்வர் உள்ளிட்ட அதிமுகவினர் மக்களின் உயிரை துச்சமாக எண்ணி அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று வாய்க்கூசாமல் பொய் பேசி வந்தனர். மரணங்கள் மறைக்கப்படுதா? 236 மரணங்கள் ஒன்னு அல்ல, 3 அல்ல, 1 இலக்கம் இல்ல, 2 இலக்கம் இல்ல, 236 மரணங்கள் அன்டாக்குமெண்டா ஸ்டேட் ரெஜிஸ்டருக்கு வராம போகணும். இட்ஸ் வெரி சீரியஸ் சார். 236 கோவிட் இல்லையா? அரசாங்கம் குழு அறிக்கை கொடுத்துருச்சா? முடிவு எடுத்தீங்களா? கண்டிப்பா இங்க வாங்க. 236 கோவிட் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. இந்த அரசு கொரோனா தடுப்பில் கவனம் செலுத்துவதை விட பல முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறி மக்களை ஏமாற்றவும் திசை திருப்பும் வேலையை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இங்க ஃபர்ஸ்ட் கேஸ் வந்தது நமக்கு வந்து பிப்ரவரியிலேயே வந்துருச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸ் வந்ததே மார்ச் 9க்கு அப்புறம்தான். என்ன சொல்றாங்க அமைச்சர், டெத்தை குறைச்சு நீங்க காட்டுறீங்க. நேத்து முந்தான கணக்கெல்லாம் படி ஒரு 400 பேர் கிட்ட இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லையா? இப்படி மக்கள் நலனில் அக்கறை இல்லாத இந்த மக்கள் விரோத அரசை மக்களே தூக்கி எறியும் நாள் வெகு தூரத்தில் இல்லை.